இருக்கீங்க. தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரெண்ட்ஸுக்கு போயிருந்தீங்க, வந்தோம் பார்த்தோம் செல்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் என்னதான் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னடா அது பொங்கலே வரப்போதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் இன்னும் கூட நீங்கள் கமெண்ட்ஸை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பதிவு. கடைவீதி வந்து இறங்கினோடனே அப்படியே மலைக்கோட்டையில் இருக்கிற உச்சி பிள்ளையாரை கீழே இருந்து அப்படியே பார்த்து வணங்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். கடைவீதிக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது நம்ம கரும்பு ஜூஸ் தான். கரும்பு ஜூஸரை குட்டீஸ் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்ததாக விடுவாங்களா ஐஸ்கிரீமை பார்த்துட்டாங்க. இந்த கடைவீதிக்கு வர்ற வழியில் அந்த கார்னரில் இருக்கிற ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ ஐஸ்கிரீமே லட்டு குட்டி டேஸ்ட் பார்க்குறாங்க பாருங்கள். அப்படியே நானும் குட்டீஸுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அழகை ரசிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுனு அப்படியே கூப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து குட்டீஸுங்களுக்கு நெக்குக்கு போடுறதுக்கு நிறைய டிசைன்ஸில் அந்த முத்து மாலை நிறைய இருந்துச்சு. இன்னும் லட்டு குட்டி ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிக்கலை. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், இது வந்து மேக்ஸிமம் எல்லா கலருமே இருந்தது. நம்ம ஒரு ட்ரெஸ் கலர் எடுத்தோன்னா அப்படியே வந்து இங்கே மேட்சிங் பண்ணிட்டு போகலாம். அடுத்ததாக நம்ம போகிற ஷாப் வந்து 12 ருபீஸ் கடை. அதாவது எந்த பொருள் எடுத்தாலும் 12 ருபீஸ் தான். இங்கே நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். நான் கடை வீதிக்கு எப்போ வந்தாலும் இந்த ஷாப்பில் வந்து அப்படியே ஒன்ஸ் பார்த்துட்டு யூஸ்ஃபுல் திங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போவேன். அது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் திங்ஸை உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பொருளை நான் பார்த்து வச்சுட்டு போயிருந்தேன். அதாவது நம்ம வீட்டில் நிறைய வாட்டர் கேன் வச்சுருப்போம், ரொம்ப அழகாகவே இருக்கும் வாட்டர் கேன், ஆனால் மூடி மட்டும் மிஸ் பண்ணியிருப்போம். இல்லை குட்டீஸுங்க ஸ்கூலில் உடைச்சிட்டு கானடிச்சிட்டு வந்திருப்பாங்க, அது வந்து யூஸ்லெஸ்ஸாகவே வீட்டில் இருக்கும். பார்க்குறப்ப அடடா அழகாக இருக்கே, இதுக்கு மூடியிலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இங்கே வந்து நான் மூடியை பார்த்து வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதனால் வரும்போதே என்கிட்ட அந்த மாதிரி ரெண்டு வாட்டர் கேன் இருந்துச்சு. நான் கையோடு கொண்டு வந்துட்டு அதுக்கேது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி மூடிகளை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள், அதில் பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு, அதே மாதிரி சில்வர் மூடியும் கம்ஃபர்டபுளாக போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி ரெண்டு மூடியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து யூஸே இல்லாமல் வீட்டில் அப்படியே கபோர்டில் அடுக்கி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதுக்கு சில்வர் மூடி மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து பாட்டில் வந்து யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஷாப்பில் வந்து மூடி கிடச்சிச்சுன்னா அது மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. கடை வீதியில் நல்ல கூட்டம் இருந்தது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் பிராண்டடாக ஸ்டாண்டர்டாக பார்த்து பார்த்து என்ன தான் ஷாப்பில் வாங்கினாலும் டெய்லி யூஸ்னு இருக்குல்ல அந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடை வீதிகளில் நல்லாவே இருக்கும். அதாவது டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸு, குட்டீஸுங்களுக்கு ட்ரௌசர் பேண்ட்லாம் 100 ருபீஸு, அது டெய்லி வியருக்கு நல்லாவே இருக்கும். நான் நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து மங்களன் மங்கள் வந்திருக்கோம். லட்டு குட்டிக்கு நம்ம கொலுசு வாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வெள்ளி செக்ஷனுக்கு போகலாம். இப்போ மங்களன் மங்கலில் லட்டு குட்டி ஸ்டீமாவுக்கு நம்ம கொலுசு வாங்கிட்டோம். வெள்ளி செக்ஷனில் ஒரே ரஷ்ஷு. ஸோ அவங்க வீடியோவே எடுக்க முடியல. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து மங்களன் மங்கள் தங்க மாளிகை. வருஷ வருஷம் தீபாவளிக்கு அப்பாவும் அம்மாவும் வருஷம் பண்ண அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு அங்கே தான்ப்பா செட் ஆகும், நீங்கள் அங்கேயே வந்து திருச்சி சாரதாஸ்லேயே உங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த வருஷம் ஆனால் நான் ட்ரெஸ் எடுக்க போகிறதில்ல, சும்மா எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து குட்டீஸுங்களுக்கு அவங்க அப்பா வேற ட்ரெஸ் எடுக்க சொல்லி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்பா அம்மா அனுப்பின பணத்தை வந்து நான் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம தங்க மாளிகைக்கு வந்திருக்கோம். இந்த மாடல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. பட் நம்ம இதை வாங்க போகிறதில்ல. நான் பிளான் பண்ணி வாங்க வந்ததெல்லாம் குட்டியாக இந்த 1 கிராமில் ஒரு ரிங்கு தான். ஸோ அந்த பணத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ரிங்காக வாங்கிட்டேன். அதுவும் ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிச்சு. நம்ம இதை வாங்கிட்டோம், இப்போ பில் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்.
நம்ம இப்ப சாரதாசோட சாரி செக்ஷன்ல இருக்கோம். தீபாவளி வேற சொல்லவே வேணாம். அப்படி ஒரு அழகழகான சாரியா கொண்டு வந்து இறக்கியிருந்தாங்க. எல்லா சாரியும் பார்க்கும்போது அதில் வந்து சீரியல் நேம்லாம் போட்டிருந்துச்சு. ஒவ்வொரு சீரியல் நேமாக பார்த்து பார்த்து படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சாரீ லவ்வருங்கிறதுனால எனக்கு சாரியை பார்த்தா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். சுடிதாருக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன் நான் கொடுக்கவே மாட்டேன். நான் எந்த அளவுக்கு சாரீ லவ்வர்னா நைட்டு தூக்கத்தில் 12 மணிக்கு என்ன எழுப்பி சங்கீதா வெளியில் கிளம்பணும் வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எந்த சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து பார்த்துட்ருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு சாரீ வியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இங்கே இருந்த சாரீயில் உங்களுக்கு எதுமா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குருஷரன் கேட்டார். நானும் அந்த சாண்டில் வித் பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். வருஷம் என்னோட ஹீரோ சார் என்ன தெரியுமா செய்வாங்க, அதாங்க என் ஹஸ்பண்டு. தீபாவளி, பொங்கல், வெட்டிங் அனிவர்சரி, என்னோட பர்த்டே, இது எல்லாத்துக்குமே ஆன்லைனில் சாரியை வந்து சர்ப்ரைஸாக அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். மாமா மாமா எனக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக அனுப்புகிற சாரியை ஒட்டு மொத்தமாக சேர்த்து எனக்கு ஒரிஜினல் காஞ்சிப்பட்டு காஞ்சிபுரம் கூட்டிகிட்டு போய் காஞ்சிப்பட்டு வாங்கி கொடுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த காஞ்சிப்பட்டு கட்டி தலை நிறைய அந்த குண்டுமல்லி வைக்கிற அழகு வருமா. ஸோ அதனால் அதை தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்களும் ஓகே, உனக்கு நான் பொங்கலுக்கு வந்து காஞ்சிப்பட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காஞ்சிப்பட்டுக்காக நான் இப்போ வெயிட்டிங். அப்படியே சாரியெல்லாம் சும்மா பார்த்துட்டு லட்டு குட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ரெடிமேட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். பேபி கேர்ளோட ட்ரெஸ்ஸுனாலே அது ஒரு தனி அழகு தானே. பொம்மை குட்டி மாதிரி கவுனு, கலர் 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 ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஆல்ரெடி லட்டு குட்டி ஸ்ட்ரீமாவுக்கு எல்லா கலர்லையும் கவுன் இருக்குது. ஸோ அதனால் இந்த தடவை டிசைனை மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ லட்டு குட்டியோட செக்ஷனில் லட்டு குட்டிக்கு எடுத்தாச்சு. அடுத்ததாக குருஷரனுக்கு தான் எடுக்கணும். குருஷரனும் அம்மா எனக்கு கேஷுவல் ஷர்ட்டும் ஜீன்ஸும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ குருஷரனுக்கு வந்து ஒரு கேஷுவல் ஷர்ட்டு ஜீன்ஸ் இங்கே எடுத்தாச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரேடியோவில் இந்த விளம்பரத்தை கேட்டிருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரதாஸ் கடையா கடலா அப்படின் இருக்கும். நிஜமாகவே இது ஒரு கடல் தாங்க. இந்த கடல்லேருந்து இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். குட்டீஸுங்களுக்கு கொஞ்சம் இன்னர்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே ரஷ்ஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அகமதை நோக்கி இப்போ நம்ம படையெடுத்துட்ருக்கோம். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தான். ரோட்டோரத்தில் எந்த கடையும் பார்க்கல. நேராக அப்படியே அகமதுக்கு வந்து தேவையான இன்னர்ஸை மட்டும் வாங்கிட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டோம். இந்த தடவை டைம் இல்லாததுனால சென்னை சில்க் போத்தீஸ் பக்கம் போகவே இல்லை. ஸோ பொங்கலுக்கு வந்து நம்ம சென்னை சில்க் போத்தீஸ் போயிட்டு வீடியோ போடலாம். போத்தீஸில் போட்டிருந்த லைட்டிங்ஸ்லாம் அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அப்படியே அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். குட்டீஸ்ங்களோட தீபாவளி ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா சரவணன். நன்றி, வணக்கம்.